ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஸ்டேக்கேஷன் சீரீஸில் நம்ம லே பாண்டி பீச் ரிசார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லே பாண்டி பீச் ரிசார்ட் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆக்சுவலி பாண்டிச்சேரியில் எல்லா முக்கியமான சுற்றி பார்க்குற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனில் இருக்கும். ஆனால் இந்த ரிசார்ட் ஒயிட் டவுன்லேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டிரைவ் அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பீச் இருக்குது, ப்ரைவேட் பூல் வில்லாஸ் இருக்குது, லேக் வியூ ரூம்ஸ், சீ வியூ ரூம்ஸ் இருக்குது, அண்ட் பூல் பார், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆச்சு, நான் ஸ்டே பண்ண ரூமுக்கு எவ்வளோ ஆச்சு, அண்ட் வந்து ஓவராலாக என்ன பட்ஜெட், எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த ப்ரைவேட் பூல் வில்லா. நம்மளோட வில்லா என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பூல் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து இதில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் டைம்லலாம் வந்து இங்கே சில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. இந்த ப்ரைவேட் பூல் வந்து செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து ஒரு ப்யூரிஃபையரும் இருக்குது. ஸோ அது எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்குது அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாவே எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரூம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதோட ரூம் வந்து கிளாஸ் டோர்ன்றதுனால உங்களுக்கு ரூம் உள்ளே இருந்தே கூட இந்த ப்ரைவேட் பூலில் வியூ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரூம் உள்ள போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம் உள்ள என்டர் ஆனோன்னு ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது, அண்ட் அதுக்கிட்டே பெட் இருக்குது. இது வந்து லக்ஸரி பூல் வில்லான்றதுனால ஒரே ரூமில் வந்து உங்களுக்கு சிட்டிங் ஏரியா அண்ட் பெட் இருக்குது. இதுவே ப்ரெசிடென்ஷியல் பூல் வில்லாவாக இருந்தால் உங்களுக்கு தனியாக சிட்டிங் ரூம் இருக்கும் அண்ட் தனி பெட்ரூம் இருக்கும். அது இதை விட லக்ஸரியஸான ஒரு கேட்டகரி. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் இந்த லக்ஸரி பூல் வில்லாவே பார்த்திங்கன்னா மோர் தென் இனஃப் ஸ்பேஸ் இருக்குது. மோஸ்ட்டாக ப்ரைவேட் பூல் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ரூம் கேட்டகரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பூல் வேண்டாம், நார்மல் ரூம்ஸே போதும் அப்படின்னா இங்கே வந்து லேக் ஃபேஸிங் ரூம்ஸ் இருக்குது. அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 5000 பெர் நைட் ஒரு 6000 பெர் நைட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சீ ஃபேஸிங் ரூம்ஸ் இருக்குது, அதோட ரேஞ்ச் வந்து 9000 பெர் நைட் ஒரு 10000 பெர் நைட் அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ரூம்ஸுமே கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் வந்து எல்லா டைப் ஆஃப் ரூம்ஸுக்குமே வந்து தனியாக பால்கனி வச்சு, பால்கனியில் வந்து ஒரு சிட்டிங் ஏரியாவில் குஷன் மாதிரி வச்சு, ரொம்பவே அழகாக இருக்குது இது ரெண்டுமே. ஸோ ப்ரைவேட் பூல் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸ்டே பண்ண. இந்த ப்ரைவேட் பூல் வில்லா ரூமில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஓப்பன் ஷவர் ஏரியா இருந்துச்சு. ஆனால் அது வந்து வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே எவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். நம்ம பாத்ரூம்லேருந்து டைரெக்டாக ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு வே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம பெட்ரூம் வழியாகவும் அக்சஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஸ்விம்மிங் முடிச்சுட்டு டைரெக்டாக பாத்ரூம் போகணும் அப்படின்னா வந்து இந்த டோர் வழியாக போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் கொரோனா பீரியடில் இது ஃபங்க்ஷனலாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரூமுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெசார்ட் ஏரியாவை சுற்றி பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நம்ம வந்து நம்ம ரூமில் இருந்து ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கானவே. இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா வந்து செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்கே நிறைய ட்ரீஸ் அண்ட் க்ரீனரிஸ் அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த சுவீனியர்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்களே, அவங்களுக்காக இந்த ஷாப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் காஸ்ட்லியாக இருந்தது. அண்ட் ஜிம் இருக்குது, இங்கேயே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. இங்கே தான் நம்ம செக்இன் செக் அவுட்டுக்கெலாம் வர வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து செஸ் வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. அண்ட் இந்த ரிசப்ஷன் ஃப்ளோர்கிட்டே வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது, அதுக்கு மேலே போனால் அந்த மெயில் ஃப்ளோரில் வந்து சில ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கேம்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்னா இங்கே ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குல்ல, அது வழியாக மேலே போய் அங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த செஸ் பிளேஸ். ஆக்சுவலி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருந்துச்சு, ஆனால் மற்ற டைம்லலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம இந்த ரெசார்ட்டோட ப்ரைவேட் பீச் போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ரைவேட் பீச்சில் டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, லைக் ஈவினிங் 6:00 மேலே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ரெசார்ட்டோட ப்ரைவேட் பீச். ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்கும், அந்த சாண்ட்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு சன்செட் டைம்க்காக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ரைவேட் பீச்ன்றதுனால அவ்வளோவா க்ரௌட் இருக்காது. இந்த பீச்சோட சேம் ஸ்ட்ரெச்சில் தான் பேரடைஸ் பீச் இருக்குது. அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது பப்ளிக் பீச் இல்லையா, ஸோ எல்லாருமே அலௌடாங்க. ஆக்சுவலி போட்டிங் வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டிவிட்டி இல்லையா பாண்டிச்சேரியில் இந்த பேரடைஸ் பீச் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து போட்லேயும் போகலாம், இல்லைனா வந்து சிலர் காரில் வருவாங்க. கார் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக பேரடைஸ் பீச்சுக்கும் போகலாம். பட் ஆல்ரெடி நம்ம ரெசார்ட்டோடைய ப்ரைவேட் பீச் இருக்கிறதுனால நான் அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போகல. நம்ம ரெசார்ட்டில் செக்இன் பண்ணுறதுக்கே ஆஃப்டர்நூன் 1:00 மேலே ஆகிட்டதுனால ஃபர்ஸ்ட் டே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போகிறோம். இதுதான் நம்ம டின்னர் டேபிள்லேருந்து நமக்கு கிடைக்கிற வியூ. இங்கே டின்னர் புஃபே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 990 ரூபீஸ் அண்ட் புஃபேல நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான்வெஜ்ஜில் வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு, பட் வெஜிடேரியனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த புஃபேல நீங்கள் டிசர்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வயிற்றில் இடம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்க டிசர்ட்ஸ் எல்லாமே. இந்த ரெசார்ட்டில் இந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டாக இருந்துச்சு. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு செம்மையான பிளேஸு. இதோடைய மார்னிங் வியூ பாருங்கள். மார்னிங்கில் வந்து ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் பீக் டைமாக போயிட்டீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் யாருமே இல்லாத டைமில் போய் இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு சைடு இந்த கிளாஸ் பிரிட்ஜோட ரெண்டு சைடு வியூமே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ நம்ம அகைன் ரூம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ரூமில் இருக்க இந்த ப்ரைவேட் பூல் பார்த்தீங்கன்னா 4.5 feet டீப்பு. ஸோ அடல்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்த ப்ரைவேட் பூல் வில்லாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 18.5K பெர் நைட் இருந்துச்சு. ஆக்சுவலி இதோடைய ரேட் வந்து நான் எப்போ செக் பண்ணாலும் 20K பெர் நைட் ஆர் 25K பெர் நைட் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அகோடாவில் ஆஃபர் இருக்க டைமில் அதை 18.5K புக் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து இதை புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃபர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் ஆஃபர்ஸ் லைக் booking.com, மேக் மை ட்ரிப், அகோடா இது மாதிரி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் புக் பண்ணிப்போங்க. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இங்கே பிளான் பண்ணிங்கன்னா முன்னாடியே ஸ்பாக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுருங்க, ஏன்னா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் கேட்டால் வந்து சம்டைம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் போனப்பவும் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லை, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா தான் அகாமடேட் பண்ணாங்க. உங்கள் ரூம் ரேட்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம டின்னர் சாப்பிட்டோம் இல்லையா, அதே பிளேஸில் தான் பஃபே டைப்பில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான்வெஜ்ஜும் வச்சுருந்தாங்க அண்ட் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு லஞ்சோ இல்லைனா டின்னர் அது வந்து உங்கள் ரூம்லேயே சர்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்ரூம் டைனிங் சர்வீசஸும் இருக்குது. இதுதான் இன்ரூம் டைனிங்கோட மெனு. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி அதோட ரேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த ரெசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஆக்சுவலி இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து கோவிட் பீக்கில் இருக்கும்போது யாரையுமே அலோ பண்ணலை, பட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த பூல் பார்லாம் இருந்துச்சு, பட் கோவிட் டைமில் அந்த பூல் பார்லாம் எதுவுமே ஆப்ரேட் பண்ணலை அவங்க. இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் எனக்கு ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னா 18.5K ரூமுக்கு ஆச்சு. அண்ட் டின்னருக்கு 990 ரூபீஸ் பர் பர்சன் அண்ட் ஆயுர்வேதிக் ஸ்பாக்கு 2000 ரூபீஸ் அண்ட் இன்ரூம் டைனிங்க்கு 1000 ரூபீஸ். ஸோ மொத்தமாக 23.5K கிட்ட ஆச்சு எனக்கு.
ஃபைனலி நம்ம ஒன் டே ஸ்டேக்கேஷன் இப்போ முடிய போகுது. செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு, 12 PM செக் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.